கொரோனா நோயாளிகளுக்கு பூஞ்சை தொற்று ஏற்பட்டால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு ஆலோசனை வழங்கியுள்ளது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீரிழிவு பாதிப்புள்ளவர்கள் நீண்ட காலம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பூஞ்சை தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுபோன்ற 19 நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பூஞ்சை தொற்றுக்குரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு கண் மற்றும் மூக்கு பகுதிகளில் கடுமையான வலி மற்றும் தோல் சிவப்பு ஏற்படும். இது தவிர தலைவலி, காய்ச்சல், இருமல், மூச்சு விடுவதில் சிரமம் ஆகிய அறிகுறிகள் இருக்கும் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த பூஞ்சை தொற்று பிரச்சினை தடுப்பு மருந்துகளின் பலனை குறைத்துவிடும் என்பதால் நோயாளிகள் கவனத்துடன் கையாள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான வழிகாட்டு ஆலோசனைகளையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது.